ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மாவீரன் திரைப்படத்தினுடைய சக்ஸஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். இது ரீசன்ட் டைமில் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனுக்கு டான் திரைப்படம், அதுக்கு முன்னால் டாக்டர் திரைப்படம், எல்லாம் 100 கோடி தாண்டின படங்கள்லாம் அமைஞ்சது. அதுக்கப்புறம் யா பிரின்ஸ் திரைப்படம் சரியாக போல, அது ஒரு சின்ன சர்க்கிள், அது அவரே சொல்லியிருந்தார். பட் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி மாவீரன் திரைப்படம் ஒரு ஒரு பக்கா விருந்து அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கும் படம் பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வழக்கமான ஒரு கதை தாங்க, ஒரு அரசியல்வாதி, ஒரு பணக்கார கெட்டவனாக இருப்பான், ஒரு ஹீரோ வந்து அடிமட்டத்திலிருந்து ஒரு பயப்படுற ஒரு ஹீரோ, சண்டை அப்படின்னா ஒரு பயந்தாங்கோலியாக இருக்கிற ஹீரோ வந்து ஒரு மாவீரனாக உருவாகிற கதை. இது நிறையா காலகட்டத்தில் நம்ம கேட்டிருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு ஃபேண்டஸியான டச் உள்ள வச்சு அவரோட ஹியூமர் சூப்பராக வரும் அவருக்கு. ஸோ ஒரு படம் முழுக்கவே அந்த ஹியூமர் ட்ராவல் ஆகிற மாதிரி, அதே சமயத்தில் ஹீரோயிசமும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட், அதே சமயத்தில் அதான் எல்லாமே கமர்ஷியல் சக்ஸஸ்ங்க படம் அவ்வளோ. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இந்த ரீசன்ட் டைமில் வந்து ஒரு ஒரு பக்கமான ஆக்ஷன் ஹீரோவாக உருமாறுன்னு நினச்சிட்டு இருந்தார்ல, அது இந்த படம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை, கூட நடிச்சு இந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணியிருந்தார். அஃப்கோர்ஸ் ஹியூமர் நல்லா வரும், அது இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த குரலை கேட்டு குழம்பி போகிறது, சிவகார்த்திகேயன் இல்லாமல் அந்த கதாபாத்திரத்துக்கு மேலும் மேலும் மெருகு செய்தது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி, கமல், அப்புறம் விஜய், அஜித், தனுஷ், சிம்புன்னு பார்த்துட்ருக்கோம். பட் ரஜினி சார், கமல் சார் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் பார்க்க முடியாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அஃப்கோர்ஸ் தனுஷும் சிம்பும் படத்தில் டைரக்ட் பேசிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் இவங்க அதையும் மீறி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து பயங்கரமாக வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அவர் ஹீரோ நடிக்கிற படத்தில் விஜய் சேதுபதி படம் முழுக்க வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த காம்போ ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு, இது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படக்குழுன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து கமல் சார், ரஜினி சார் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுருந்தோம், பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தனால அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி. ஒருவேளை அவங்க பண்ணியிருக்கிறத விட விஜய் சேதுபதி பண்ணி இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா சமகால ஹீரோக்களில் ஈகோ பார்க்காமல் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து சிவகார்த்திகேயன் அளவுக்கு உழைச்சிருக்காரு குரலில். ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. மடோன் அஸ்வினை பற்றி சொல்லதாக இருந்தால், நான் மண்டேலா திரைப்படத்துக்கு அப்புறமா மண்டேலா டோட்டலாக ஒரு வேறு மாதிரி ஒரு குக்கிங்கில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்க்ரீன் பிளே யோகி பாபு வச்சு அப்படி ஒரு படம். மறுபடியும் யோகி பாபு இந்த படத்தில் ஒரு ஹியூமர் கேரக்டரில் யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் ஹியூமர் வந்து படம் முழுக்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ மடோன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணியிருக்காரு. அதுவும் இப்போ மச் நீடட் ஹிட் மாதிரி சிவகார்த்திகேயன் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். அவர் வந்து அடுத்தடுத்து இன்னும் அதிகமான ஒரு கமர்ஷியல் படங்களில் பெரியாளா வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அந்த மீட்ரு தெரியுது, லவ் ட்ராக் எங்கே வைக்கணும், காமெடி எங்கே வைக்கணும், வில்லன் கதாபாத்திரங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ், அதை ஐ மீன் செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் லேக்காக இருக்குன்னு சொல்லி. பட் ஓகே, பட் அதை எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா மடோன் அஸ்வினி இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ சிவகார்த்திகேயன், மடோன் அஸ்வின், விஜய் சேதுபதி, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆதித்ய சங்கருடைய ஆக்டிங் ஓகே ப்ராப்பர், சரிதா மேடமுடைய கம்பேக் சூப்பர் செம. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு ஹீரோயிசமாக இருப்பாங்க, இவர் பயந்துகிட்டே இருப்பார். அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி மாவீரன் திரைப்படத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால், படம் முழுக்க ஆக்சுவலி சிங்கிள் லொக்கேஷன் ஃபிலிம், எக்ஸாக்டாக சிங்கிள் லொக்கேஷன் ஃபிலிம். ஆனால் எப்படி சொல்கிறதுனா, சிங்கிள் லொக்கேஷன் ஃபிலிமில் இந்தளவுக்கு ஹீரோயிசமாக கதை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லொக்கேஷன் ஃபிலிம்னா ஒன்று த்ரில்லராக இருக்கும், ஹாரராக இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி, அது அப்படி இல்லை. முழுக்க முழுக்க ஒரு அபார்ட்மெண்ட், அதில் நடக்கிற பிரச்சனைகள், அதை எதிர்த்து போராடுற ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாகவே மாவீரன் வந்து சூப்பருங்க, செம. ஓகே, நான் இதையே அவ்வளோ தரம் சொன்னேன்னா, நான் வந்து மாவீரன் திரைப்படத்தை ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ரிவ்யூ போடணும்னு நினச்சேன், முடியல. பட் இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் இருக்குல்ல, அது வேறு லெவல். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருந்து சிவகார்த்தியினுடைய வளர்ச்சி, எஸ்கேவினுடைய வளர்ச்சி ட்விட்டர் பக்கத்தில் பார்க்க முடிஞ்சது. அப்போவே நிறைய பேர், ஒரு சில ஃபேன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்கேவை ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா ஆடியோ லான்ச் வேறு லெவல். பொதுவாக ஆடியோ லான்ச் அப்படின்னா ரஜினி சார் படம், சூர்யா சார் படம், விஜய் சார் படம், இந்த மாதிரி பெரிய ஆட்களுடைய படங்கள் வந்து ஆடியோ லான்ச் நடக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆடியோ லான்ச் தான் நடந்துச்சு. அவர் எஸ்கே வரும்போது ஃபேன்ஸினுடைய அந்த கைத்தட்டல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது, பா இந்த மனுஷங்காரங்க வன்ட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த படத்தினுடைய சக்ஸஸாக தான் சொல்லியிருக்கு. இது வரைக்கும் இந்த 4 நாட்களில் நேற்று வரைக்கும் மண்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபா வசூலை தாண்டியிருக்கு. ப்ராப்ளி இந்த வீக்கெண்டில் இன்னும் ஜாஸ்தியாகும். இந்த மண்டே வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சண்டே வரைக்கும் கூட்டம் வந்துடும்.
மண்டேவும் டீசெண்டான ஆக்குப்பன்சி, வேர்ட் ஆஃப் மவுத்தும் படத்துக்கு ரிவ்யூஸ் நல்லா தான் வந்துகிட்ருக்கு எல்லா பக்கம் இருந்தும். ஏதாவது ஒரு சிலர் வேணால் செகண்ட் ஆஃப் பரவாயில்லைங்க ஸ்லோ அப்படின்னு சொல்கிறாங்க, அவளுடைய ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. என்ன அட்வான்டேஜ்னு எஸ்கேக்கு, குழந்தைங்க ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, பெண்கள் ஆதரவும் அதிகமாக இருக்குது, அவர் படத்தை ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்க. ஸோ மண்டே டெஸ்ட் பாஸ் பண்ணியாச்சு. இந்த வீக்கெண்ட், இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா மாவீரன் திரைப்படம் ஒரு 80 crore இல்லை 75 தாண்ட வாய்ப்பு இருக்குது. வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கிறதுனால தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் இல்லை தேர்ட் வீக்லேயே எனக்கு தெரிஞ்சு 100 crore தாண்டிடும். இல்லை இந்த ரெண்டாவது வாரம் முடிவு எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 100 crore தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகும்போது மிஷன் இம்பாசிபிள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நிறைய இடங்களில் மல்டிப்ளெக்ஸ், முக்கியமான சிட்டிஸ் பெங்களூர் மாதிரி, பாம்பே மாதிரி, இந்த மாதிரி பெரிய நகரங்களில் வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டி போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் பிரச்சனை தான், ஏன்னா அடுத்த வாரம் வந்து கிறிஸ்டோபர் நோலன் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ பட் ஸ்டில் தமிழில் வேறு அந்த படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ மாவீரனுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ரன் இருக்குது. ஜெயிலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ரன் மாதிரி ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட அடிக்கும்னு நம்புவோம். எஸ்கேக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய படம் பண்ணிட்டுருக்காரு, அவர் லுக்கு ரிவீல் பண்ணாமல் எல்லாம் மேடைக்கும் வர்றாரு. இந்த படத்தில் ஒரு ஹியூமர் கலந்த ஹீரோவாக, ஹியூமர் கலந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்திருக்கார் இல்லையா. அடுத்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு கேள்விப்படேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.